உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம். இன்றைக்குள்ள நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு யாவேயுடன், யாவேயுடன் ஓர் புனித பயணம், எ ஹோலி டூர் வித் யாவே. 23 சங்கீதத்தை நம்ம மீண்டுமாக தியானிக்க போகிறோம். நம்முடைய வேதாகமத்தில் ஒரு பகுதியிலிருந்து நான் பல செய்திகளை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது 23 சங்கீதம்தான். இன்றைக்கு அந்த 23 சங்கீதத்தில் நம்முடைய ஒரு வாழ்க்கை பயணத்தை, போன மாதமும் யாவே என் மேய்ப்பர் என்ற தலைப்பில் அந்த முதல் வசனத்தை கவனித்தோம். இன்றைக்கு ஆச்சரியமாக ஆண்டவரே பாரப்படுத்தினார், இந்த சங்கீதம் முழுவதிலும் அவரோடு உள்ள என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் பார்க்க முடிகிறது. சமீபத்திலே ஒரு சிறப்பு கூட்டத்தில் இதை நான் பகிர்ந்து கொண்டேன். நான் புதையனுடைய உள்ளத்தில் இது சபையிலையும் என்று பேச வேண்டும் என்று தோன்றினது. 23 சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் மனநமாக தெரியும். அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் முதலாவது சொல்லித்தருகிற வசனமே, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன். சில வேளைகளில் இந்த அடையேன் என்று சொல்லுவதற்கு பதிலாக கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறேன் நான் தாழ்ச்சி அடைவேன் அப்படின்னு கூட சிலர் சொல்லிடுறாங்க. யகரத்துக்கு வகரத்துக்குன்னு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பக்கத்தில் தானே இருக்குது. பிரியமானவர்கள், அடைவேன் என்றெல்லாம் அடையேன், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறேன் நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறேன் நான் தாழ்ச்சி அடையேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கும்போது என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக அவர் என்னை நடத்துகிறார் அப்படின்னு இதில் தியானித்தது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. முதலாவது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. சரி, இப்படி தலைப்பு யாவேயுடன் புல்லுள்ள இடங்கள், நல்ல செழிப்பான இடங்கள், நம்மை திருப்தி ஆக்குகிற சூழ்நிலைகள், நம்மை போஷிக்கிற, பாதுகாக்கிற, நம்மை ஆசீர்வாதமாக நடத்துகிற சில சூழ்நிலைகளை அங்கே பார்க்குறோம். பிரியமானவர்களே, அது ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது மூல மொழியிலையும் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஹி மேக்ஸ் மீ லை டவுன் இன் ஆன் கிரீன் பாஸ்டர்ஸ். நல்ல க்ரீன் பாஸ்டர், பசுமையான இடம், நல்ல பச்சை பசேர்னு இருக்கிற இடம், அங்கே இந்த ஆட்டுக்குட்டியை படுக்க வைக்கிறார். ஆட்டுக்குட்டி ஒரு இடத்துல போனோம்னா படுக்காது. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய பசி தீராவிட்டால் அது போய் சாப்பிட்டுட்டு இருக்கும். ஆனால் இங்கே என்ன பழக்கிறோம், அந்த ஆட்டுக்குட்டி மேய்ப்பன் பக்கத்தில் அழகாக படுத்துருக்கு. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவர்னா அந்த மேய்ப்பை நல்லா திருப்தி ஆக்கிட்டார், அதானே பார்க்குறோம். பிரியமானவர்களை, நல்ல புல் எங்கே இருக்குன்னு பார்த்து தேடி பார்த்து கொண்டு போய் நல்லா அந்த ஆட்டுக்குட்டிகளை போஷித்து அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து திருப்தி ஆக்கி, ஆட்டுக்குட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்த மிருகம், இப்படி 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 தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டி படுக்கு என்று சொன்னால் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ஒரு மனநிலை, எந்த அச்சமும் இல்லை, அவர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார், நல்ல பாதுகாப்பு, எந்த அச்சமும் இல்லை, தேவைகள் எல்லாம் சந்திக்கிற நன்மை குறைபடலை, அப்படி தான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அப்போ என் மேய்ப்பரோடு எனக்கு இருக்கிற ஒரு முதல் சூழ்நிலை, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை. இந்த புல்வெளி எது, நல்ல வேத வசனம்,
வேர்ட் ஆஃப் காட். இந்த வேத வசனத்துக்கு பிரியமலை, இது ஒரு மதத்தினுடைய மறைநூல் வேதம் என்று இல்லாதபடி பார்ப்போமானால், எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஏற்ற ஒரு வார்த்தைகள் இது. உன்னை போல் உன் சத்ருவை நேசி, அதில் என்ன மதம் இருக்குது அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாய், அதில் என்ன மதம் இருக்குது? பொய் சொல்லாது இருப்பாய், அதில் என்ன மதம் இருக்குது? நல்ல புல்வெளி, நல்ல புல்வெளி, நல்ல வேத வசனம். அந்த வேத வசனத்தை நமக்கு விளக்கி தருகிற நல்ல சபை மேய்க்கிறாங்க, வசன வெளிச்சத்தை தர்றாங்க, போதிக்கிறாங்க. தீர்க்கதர்சன வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துது, அடையாள அற்புதங்கள் நடக்குது, நம்ம மன குமரலுக்கு பதில் கிடைக்குது. நல்ல புல்வெளி, நல்ல ஆவிக்குரிய குடும்பம், ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை, நல்ல கணவன் மனைவி பிள்ளைகள், நல்ல புல்வெளியில் யாவேனமே நடத்துகிறார். பேசிக்கொண்டே போகலாம். ரெண்டாவது, இந்த வாழ்க்கை பயணத்தில் யாவையோடு அவர் எங்கே கூட்டு போகிறாரு? He leadeth me beside still waters, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே. பிரியமானவர்களே, பொதுவாக வாட்டர் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நோம், அதுக்கு ப்ளூரல் கிடையாது. வாட்டர்ஸ் அப்படின்னு ப்ளூரல் கிடையாது. வாட்டர்ஸ் என்று பன்மையிலே தண்ணீர்கள் என்று சொல்வார்கள் என்று சொன்னால், அது ஒரு கடல், ஒரு குற்றால அருவி மாதிரி ஆர்ப்பரித்து கொட்டுகிற தண்ணீர், அதை வாட்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நல்லா பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் நதி, பிரியமானவர்களே, நல்ல பெரிய ஒரு நீர் நிலையில் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். வாட்டர்ஸ் ஆஃப் பேப்டிசம், அது வாட்டர். அப்போ வாட்டர்ஸ் என்ற சொல் அங்கே திரளான தண்ணீர்களை காட்டுகிறது. அந்த திரளான தண்ணீர்களும் எனக்கு ஒரு அமைதலாக இருக்கு. இப்போ கடலில் பீச் பார்க்க போகிறோம், பயமாக இருக்குது. லீவ் விட்டோன்னா குற்றாலத்துக்கு போகணும், ஒக்கேனக்கல்லுக்கு போகணும் அப்படின்னு போகிறாங்க. கொடைக்கானலில் போய் அந்த நீர்வீழ்ச்சியில் குளித்தோங்கிறாங்க. பிரியமானவர்களே, அந்த ஆர்ப்பரிக்கிற தண்ணீர், மெனி வாட்டர்ஸ், அதுலேயும் எனக்கு கர்த்தர் நல்ல ஒரு அமைதியை தருகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எனக்கு நல்ல அமைதியை தர்றார். தே ஆர் ஸ்டில் வாட்டர்ஸ். தாவீது பல சூழ்நிலை வழியாக போகிறார். அந்த சூழ்நிலையிலேயும் தேவனுடைய சமூகம், தேவனுடைய சமாதானம் அப்படியே நம்மளை ரிஃப்ரெஷ் ஆக்குது. அப்போ நமக்கு வருகிற வாழ்க்கை பயணத்தில் ரெண்டாவது, யாவேவுடன் அமர்ந்த தண்ணீர். எல்லாம் நல்லா இருக்குல்ல? We have many waters, தெல்லான தண்ணீர் இருக்கு. அதனால் அங்கே ஒரு அமைதி, அங்கே ஒரு ரிஃப்ரெஷிங், அப்படியே நம்ம உற்சாகப்படுறோம். சரி, மூன்றாவது, யாவேவுடன் நமக்கு என்ன அனுபவம் இருக்குதுன்னு பார்க்குறோம். அவர் என்ன செய்கிறாரு? அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என் ஆத்மாவை தேற்றி. ஆத்மாவை ஏன் தேற்றுறாரு சொல்லுங்க. என்ன அமைதியாக இருக்கீங்க? ஆத்மாவை தேற்றி ஏன் தேற்றுறாரு? இவன் நல்லா உற்சாகமாக இருக்கிறோம், நாளை போய் தேற்றணுமா? இது எல்லா சூழ்நிலை இருக்கும்போதும் சில வேளைகளில் நமக்கு சோர்வு வரும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில். எல்லாருக்கும் புல்வெளி இருக்குது, அமர்ந்த தண்ணீர் இருக்குது, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு.
ஆனாலும் சில வேளைகளில் நம்ம நினைக்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வருது. ஓ, அன்னாள் கணவன் இருக்கார், கோயில் இருக்கு, கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்க. அவள் ஒரு நல்ல தெய்வ பக்தி உள்ள ஒரு பெண், நல்லா தெய்வத்திற்கும் சாமி கும்பிட்ற ஒரு பிள்ளை. ஆனாலும் அவளுக்கு இருந்த ஒரு சின்ன நெருடல், ஒரு சின்ன முள் அவளால் தாங்கிக்க முடியல. அவள் ஆத்மா அவளுக்கு கசப்பாயிட்டு, அவள் ஆத்மா அவளுக்கு கசப்பாக இருக்கு. பிரியமான யோபு நல்ல தேவனுக்கு பயந்த மனுஷன், உத்தமன், உத்தமன், அவனுக்கு வந்து ஆண்டவரே உத்தமன் சாட்சி கொடுக்குறார். அந்த யோபு சொல்கிறாரு, என் ஆத்மா நெருக்குண்டு சாக விரும்புது, கழுத்தை நெரிச்சிட்டு செத்து போகலாமான்னு இருக்குது அப்படிங்கிறார். ஆசாப் நல்ல சங்கீதக்காரன், அந்த ஆசாப் சொல்கிறான், என் ஆத்மா ஆறுதல் அடைய மறுக்கிறது, மை சோல் ரெஃப்யூஸ் டு பி கம்ஃபர்டட். அப்போ என் ஆத்மா என்ன செஞ்சாலும் எனக்கு ஆத்மாவுக்கு ஆறுதல் வரல, என் ஆத்மா ஆறுதல் அடைய மறுக்கிறது. பிரியமானவர் தாவீது சொல்கிற, என் ஆத்மா கலங்குது, என் ஆத்மா தியங்குது, டிஸ்மேட், திசை அறியலை, என்ன பண்ணுறது அடுத்தாலும் தெரியலை. புல்வெளியில் நடத்துகிறார் சரி, அமர்ந்த தண்ணீர் வண்டையில் கொண்டு போகிறார் சரி, எவ்வளோ நல்ல சபையை தந்திருக்கார், நல்ல வசனங்களை தந்திருக்கார், ஆனாலும் சில சூழ்நிலைகளை நம்மால் சமாளிக்க முடியலை. பையனுக்காக எவ்வளோ ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன், மாற்றம் வர மாட்டேக்காண்டவர், இந்த சரத்தில் ஒரு ஹீலிங் வர மாட்டேக்காண்டவர், ஏதோ ஒன்று நெருக்குது, அதாவது எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, என் ஆத்மா கலங்குது, என் ஆத்மா தியங்குது, டிஸ்மேட் விதின் மீ. பிரியமானவர்களே, மோசே ஒரு கட்டத்தில் சொல்கிறார், ஆண்டவரே இவங்களால் நானாக பெற்றேன், எனக்கே இந்த தலைவலி, எலியா அவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி, அவர் ஜபிக்கும்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்குது, அவர் சொன்னால் மழை பெய்யுது, சொன்னால் மழை நிற்குது. அந்த தீர்க்க தரிசி ஒரு அங்கே சூரச்செடியின் கீழே சோர்ந்து போய் உட்கார்றார். பிரியமானவர்களே, அந்த ஆத்மாவையும் ரெஸ்டோர் பண்ணுறார். சோர்வர் வரும், ஆனாலும் கண்டுவிட மாட்டார். எலியாவை திரும்ப நடக்க வச்சார், ஆசாப்புடைய கண்களை திறந்தார், தாவீதின் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி அப்படின்னு ஆத்மாவை ஸ்தோத்திரிக்க வைத்தார், என் முகத்துக்கு ரட்சிப்பானவர் அப்படின்னு சொல்ல வச்சார், கலங்க விட மாட்டார். அன்னாளுடைய கசப்பை மாற்றினார் தானே, அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றி ரெஸ்டோர் பண்ணுறார், பழைய நிலைக்கு கொண்டு வர்றார். இது என்னன்னு கேட்கும்போது ஒருத்தர் சொன்னார், பேக் டு த ஸ்கொயர் அப்படின்னார், திரும்ப எளிமை நிற்க பண்ணுவார். இயேசு நாமத்தில் தீர்க்கசரமாக சொல்கிறேன், சோர்ந்து போனவளுக்கு பலன் அளித்து சத்துவம் இல்லாதவளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார், நீ ஓடினாலும் களைப்படைய மாட்டாய், நடந்தாலும் நீ சோர்ந்து போவது இல்லை, பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற. அந்த தேற்றிங்கிற சொல் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், கம்ஃபர்ட், ஃபோர்ட் என்றால் கோட்டை, பிரியமானவர் கோட்டை சோறு போல் நம்ம பலப்படுத்துவான். தேர்தல் நஷ்டமா அழாதப்பா, அழாத 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 அப்படின்னு ஆற்றுவதல்ல, என்னை பலப்படுத்துவது. தேறிட்டேன், இந்த பரீட்சையிலையும் தேறிட்டேன், உங்களுக்கு வந்து இந்த சோதனையில் உங்களுக்கு வெற்றியை தருவார். அப்போ நம்ம வாழ்க்கை பயணத்தில் புல்வெளி இருக்குது, அமர்ந்த தண்ணீர்கள் இருக்குது, நம்ம சோர்ந்து போகிற வேளையிலேயே அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறார். மூன்றாவது நான்காவது என்ன பாதையில் நடத்துகிறாரு, இந்த உலகத்தில் இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் நம்ம நீதியின் பாதையிலே நடத்துகிறார்.
மூன்றாவது நான்காவது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் யாவையோடு கூட நமக்கு இருக்கிறது நீதியின் பாதை, பாத் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். பாத் ஆஃப் ரைச்சியஸ்னஸ்னால் ரைட் பாத், ரைட் பாத், சரியான பாதையில் நடத்துவார். வலதுபுறமாவது இடதுபுறமாவது திரும்பும்போது வழி இதுவே, இதில் நட அப்படின்னு சத்தம் காதுகளின் பின்னாலே கேட்கும். ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தார். பெனியல்ல யாக்கோபோடு வந்து நேரடியாக போராடினார். அந்த ஓரே மலையில் மோசே 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 அப்படின்னு அழைத்து அந்த முட்செடியிலிருந்து அவனோடு கூட பேசினார். சூரியச்செடியின் கீழே எலியா பூமி அதிர்ச்சி அப்படி கண்மலை வெடிப்பு எல்லாம் வந்தது. அங்கே கட்ட ஒரு அமைதியில் எலியாவோட பேசினார். இதெல்லாம் நல்ல அனுபவங்க, இதெல்லாம் நல்ல அனுபவம். ஆபிரகாமா ஆபிரகாமே என்று கூப்பிடுகிறதை விட, தாழ்மையாக சொல்கிறேன், மோசே மோசே அப்படின்னு ஒரு முள்செடியிலேருந்து பேசுகிறதை விட, இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் நமக்கு பரிசுத்தாவியை பெற்ற நமக்கு இருக்கிற கிருபை என்ன தெரியுமா? நமக்குள்ளே அவருடைய சத்தம் கேட்கும். கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நான் வலதுபுறமாவது இடதுபுறமாக திரும்பும்போது, தம்பி இப்படி போ இப்படி போகாத, எனக்கு ஒரு ஒரு ஹலேலூயா முட்செடியிலிருந்து பேச வேண்டாம், ஹலேலூயா ஒரு கண்மலை வெடிப்பிலிருந்து பேச வேண்டாம், ஓர் அபானமா எனக்குள்ளேயே என் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீதியின் பாதையில் சரியாக நடத்துவார். நிறைய வசனங்கள் எல்லாத்தையும் வசனங்களை குறித்து சொல்லாமல் செய்தியை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஆனால் இந்த ஒரு வேத பகுதியை வாசிக்கணும்னு தோணுது. நீதியின் பாதையை அறிந்து கொள்வதற்கு நீதிமொழியில் 8 Proverbs chapter 8 from verse 12-21 அந்த வசனங்களை வாசித்துருவோம். வாசிங்க. ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி கண்டடைகிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. சரி, என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார். எது? ஞானத்தினால். பிரபுகள் நீதி செலுத்துகிறதுனா ஞானம் இருக்குமானா நம்மால் நீதி செலுத்த முடியும். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்கிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை, ஞானத்தை சிநேகிக்கிறவர்களை ஞானம் சிநேகிக்குதான். சரி, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவர். அது காலங்காத்தால் என்ற பொருளின் மாத்திரம் அல்ல, சீக்கிரத்தில் எந்த சூழ்நிலையிலையும் ஞானத்தை தேடுகிறவர்கள், ஞானமான ஒரு தீர்வை தேடுகிறவர்கள் அதை கண்டடைகிறார்கள். ஞானத்தை தேடுகிறவர்கள் அதை கண்டடைகிறார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்திலே உண்டு. ஞானத்திடத்தில் ஐஸ்வர்யம் கனம் நிலையான பொருள் எல்லாம் ஞானத்திடத்தில் இருக்குது. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, என்னுடைய ஸ்ட்ரென்த், ஞானத்துடைய ஸ்ட்ரென்த் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். இந்த ஞானம்தான் நம்ம நீதியின் வழியில் நடத்தும், சரியான வழியில் நடத்தும். அந்த ஞானம் எப்படி நடத்துதான்? பிரியமானவர்களே, பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும், மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும், நம்முடைய களஞ்சியங்களை நாம் நிரப்பும்படிக்கும் ஞானம் நம்ம நீதியின் பாதையில் நடத்துது. அது 4:18 நீதிமொழிகள் 4:18 வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கும். அப்படி கால் 6 மணி, 7 மணி, 8 மணி அப்படி வர 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 பிரைட் ஆகிட்டே வருது. அதே போல் அவர் நம்ம நீதியின் பாதையில் நடத்தும்போது பிரியமலை எல்லாம் ஏறுமுகம்தான், எல்லாம் ஏறுமுகம்தான். அப்படியே இன்னும் பிரைட், இன்னும் பிரைட், இன்னும் பிரைட், இன்னும் பிரைட். இன்று இருக்கிறதை காட்டிலும் 30 மடங்கு
இன்று இருக்கிறதை காட்டிலும் 6 மடங்கு, இன்று இருக்கிறதை காட்டிலும் 100 மடங்கு, இன்று இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு கோடா கோடியாய் பெருகுவாயாக. சரியான வழியில் நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. ஏசாயா 26:7 வாசிக்கிறோம், நீதிமானுடைய பாதை செம்மையாக இருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறே. வசனங்கள் உங்களுக்கு சொல்லணும் தோன்றினால சொல்லி காட்டி கடந்து போகிறேன். ஆண்டவரே நீதியின் பாதையில் நடத்தும். அப்போ யாவை 23 சங்கீதத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் புல்வெளி இருக்குது, அமர்ந்த தண்ணீர் இருக்குது, சோர்ந்து போகிற வேலை ஆத்மாவை தேற்றுகிற காரியம் இருக்குது, நீதியின் பாதையில் நடத்துகிறார். நமக்கு எல்லாம் நன்மை கிடைக்கும்படிக்கு, நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பும்படிக்கு, மெய்ப்பொருளை நம்ம தேடிக்கொள்ளும்படிக்கு நீதியின் பாதையில் நடத்துகிறார். சரி, இந்த பாதையில் போகும்போது 5வது, யாவையுடன் பிரியமானவர்களை மரண இரு மலை இடுக்கு அதில் நடக்க வேண்டிய சூழ்நிலை வருது. மலை இடுக்கு, அங்கே மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்வது ஒரு பள்ளத்தாக்கு அல்ல, ஒரு மலை இடுக்குன்னு அர்த்தம். வெஜ் இல்லைனா காஜின்னு சொல்லுவாங்க, சில படத்தில் பார்த்துட்டுப்பேன். அப்படி மலை ரெண்டாக பிளந்துருக்கும், அது வழியாக தான் நடந்து போகணும். இந்த பக்கம் ஒரு கை, இந்த பக்கம் ஒரு கை, இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால் வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கோ. அப்படியே மெதுவாக மெதுவாக எடுக்கணும். எப்போ வேணாலும் மரணம் வரலாம். அந்த பள்ளத்தாக்கு மரணம் இல்லைன்னு பள்ளத்தாக்கில் இல்லை, ஐ வாக் த்ரூ த ஷேடோ ஆஃப் டெத், மரணத்தின் நிழல் என் மேலே இருக்குது. அப்படியே மரணம் என் மேலே நிழலிட்டுருக்கு. பிரியமானவர்களே, ஒரு கருவில் உருவானதுலேருந்து மரணம் நம்ம மேலே நிழலிட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு கருவில் அந்த கரு உருவாகி குழந்தையாக பிறக்கணும்னு என்ன நிச்சயம்? எத்தனை கரு அழிஞ்சு போகுது? கருவில் நான் ஏன் அழியலை? யார் என்னை காப்பாற்றுனேன்? எங்கள் அம்மா என்னை கையை வச்சு காப்பாற்றிக்கிட்டாளா? எங்கள் அப்பா என்னை பாதுகாத்தாரா? உங்கள் தாயின் கற்பத்தில் நீங்கள் கருவாக இருக்கும்போது உங்களை பாதுகாத்தது யார்? உங்கள் அம்மாவா? உங்கள் அப்பாவா? அன்றைக்கே ஏன் நீங்கள் அழியலை? அன்றைக்கே நான் ஏன் அழிஞ்சு போகலை? அன்றைக்கும் மரணத்தினால இருக்க தான் செய்துச்சு. உலகத்தில் பிறக்கிற வரைக்கும் நிச்சயம் கிடையாது. சரி, பிறந்துட்டோம். பிறந்த பிறகு இதுவரைக்கும் நம்ம தூக்கி சுமந்தது யார்? அப்பா இருந்திருப்பாங்க, அம்மா இருந்திருப்பாங்க. எத்தனை மரணக்கண்ணிகள், எப்போ வேணாலும் சாவு வரலாம். அதில் தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். வயநாட்டுக்காக நம்ம ஜெபிச்சோம். இதே போல் பிரியமானவர்கள், சுனாமி வந்துச்சு, கொரோனா உலகம் முழுசையும் ஆட்டி படைச்சது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இடத்துல வர வேண்டாம், வராதுன்னு சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, எப்போது மரணத்தின் நிழலில் தான் நம்ம இருக்கிறோம். எப்போது மரணத்தின் நிழலில் தான் நம்ம இருக்கிறோம். அது தமிழில் நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் என்று ஆரம்பிக்க, ஆங்கிலத்தில் யா, எஸ் இட் இஸ் ட்ரூ, ஆமாம் ஆமாம், நான் மலை எடுக்கல, மரணத்தின் நிழலில் தான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். அது நிழல் தானே? நிழல் என்ன, சிங்கத்தின் நிழல் நம்ம கடிச்சிடுமா? ஒரு பட்டயத்தின் நிழல் நம்ம குத்திடுமா, குத்தி கிழிச்சிடுமா? இல்லையே, நிழல் தானே வருது. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருது. பிரியமானவர்களே, 3-4 முறை மரணத்தின் விளிம்புக்கு போய் திரும்பி வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இனி இல்லை என்று நினைத்த நான் இன்னும் உயிர் வாழ்கிறேன். அவருடைய நோக்கம் ஏதோ ஒரு நாள் போகத்தான் போகிறேன். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே, இன்றைக்கு அவர் வருவாரன்னா எல்லோரும் மறுரூபமாயிருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம மரணத்தின் நிழலில் தான் இருக்கிறோம்.
ஆனாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். அந்த பயணத்தில் என் கூட ஆண்டவர் இருக்கார். புல்வெளி தான், அமர்ந்த தண்ணீர் தான், சோறு வர்ணத்தில் தேற்றுறாரு, சரியான பாதையில் நடத்துகிறாரு. எதுக்கு? மெய்ப்பொருளை சம்பாதிக்கும்படிக்கு, களஞ்சியங்களை நிரப்பும்படிக்கு சரியான பாதையில் நடத்துகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறாரு. உண்மைதான், நான் மரணத்தின் நிழலில் தான் இருக்கிறேன், ஆனாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரே, உமது கோலும் உமது தடியும் என்ன தேற்றும் அப்படிங்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டார். நான் அந்த மரணத்தின் நிழலே படுக்கிறதில் இங்கிலீஷில் இருக்கு, ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத். ஒன்லி வாக்கிங் த்ரூ, வாக்கிங் த்ரூ. ஒரு நாள் ஈசாக்கு செஞ்ச சரியாக தப்பாக தெரியாது, திடீர்னு மகனை கூப்பிட்டார். எப்பா, நான் இன்னும் நேரம் சாவேன்னு தெரியாது, நான் சாகும் முன்னால் உன்னை ஆசீர்வச்சிட்டு செத்து போகிறேன்ப்பா, நீ போய் வேட்டையாடி ஒரு நல்ல மானை சமைச்சு கொண்டாப்பா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வச்சிட்டு செத்து போகிறேன்ப்பாங்கிறார். அதை ஒரு மனைவி கேட்டால், அப்புறம் அவள் சமைச்சு கொடுத்தா, யாக்கோபு கொண்டு கொடுத்தா, அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். பிறகு ஏசா வீட்டை விட்டு போயிட்டான், யாக்கோபு ஜீவன் தப்ப ஊரை விட்டே போயிட்டான். வயசான காலத்தில் ரெண்டு பிள்ளைங்களை பற்றி இதுங்க தனியாக இருக்குது, இருக்கட்டும். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழித்து ஈசாக்கு செத்தார் தெரியுமா இருக்காது? இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் கழித்து ஈசாக்கு செத்தார் தெரியுமா? தெரியல, நான் உட்காந்து ஒரு நாள் கணக்கு பார்த்தேன். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஏறத்தால 43 ஆண்டுகள் கழித்து ஈசாக் சத்து. தேவையாக இதுக்கு முன்னால் இந்த அவசரம் வந்து இதெல்லாம் நான் எப்போ சாகுன்னு தெரியலை, நீ போய் சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு நான் ஆசீர்வச்சிட்டு சாகுறேன்லாம் அவர் பேசி முடித்து 43 வருஷம் கழித்து தான் அவர் செத்தார். ரெண்டு பையங்களும் வந்து அந்த அடக்க ஆராதனையில் கலந்து கொண்டாங்க. சமாதானம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, எப்படியும் நடக்குங்க. தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இந்த மரணத்தின் நிழல் எப்போதும் நம்ம மத்தியில் தான் இருக்குது. சரி, 5வது. 6வது, போராட்டம். நீங்கள் நல்லா ஆரம்பிச்சிங்க, அமர்ந்த தண்ணீர் நீங்கள், புல்வெளின்னீங்க, இப்போ என்னடான்னு பார்த்தா அப்படி நீதியின் பாதை களஞ்சியம் நிரம்பும்லாம் சொன்னீங்க. இப்போ பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தின் இருளுங்கிறீங்க, சத்துருங்கிறீங்க. ஆமாங்க, வாழ்க்கையில் சத்துருக்கள் உண்டு, நம்ம சுற்றி சத்துருக்கள் தான். நான் பல முறை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன், நம்மை சுற்றி வாழ்க்கையில் சத்துருக்கள் தான் இருக்கிறாங்க. இந்த கிரிக்கெட் மேட்ச் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்துங்க. கிரிக்கெட் விளையாட ஒருத்தர் போகிறான், ரெண்டு பேர் அப்படி ஃபீல்டில் இறங்குறாங்க, ஒரு பேட்ஸ்மேனும் கோ பேட்ஸ்மேன் செகண்ட் பேட்ஸ்மேனும், அங்கே ஒரு பவுலர் நிற்கிறான். ஒவ்வொரு பந்து போடும்போதும் உன்னை அவுட் ஆக்கணும்னு தான் பந்து போடுறான். உன் பக்கத்தில் ஒரு விக்கெட் கீப்பர், நீ போனோன்னு கையெல்லாம் கொடுத்தான், அந்த விக்கெட் கீப்பர் அங்கே நிற்கிறதுக்கே உன்னை அவுட் ஆக்கிறதுக்கு தான். சுற்றி 9 பேர் நிற்கிறாங்க, நீ பவுண்ட்ரி அடிக்கணும், நீ சிக்ஸர் அடிக்கணுங்கிறக்க நிற்கலை, எப்படியாவது ஒன்று அவுட் ஆக்கணும், ஒன்று கேட்ச் பிடிக்கணும், ரன் அவுட் ஆக்கணும், அதுக்கு தான் நிற்கிறாங்க. உன் கூட ஒரு செகண்ட் பேட்ஸ்மேன் வந்தான், அப்பப்போ நீங்கள் மீட் பண்ணி பேசுவீங்க, ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பேசுவீங்க, அவன் நல்ல விளையாட்டு வீரன், ரன் அவுட் ஆகிறதா இருந்தால் அவன் ஒன்று ரன் அவுட் ஆக்கிட்டு தான் சேஃபாக இருப்பான். நீ விளையாடட்டுன்னு சொல்லி அவன் தன்னை ரன் அவுட் ஆக்கிக்க மாட்டான், அதுக்கு அவன் பிளேயரே இல்லை. ஒன்றை ரன் அவுட் ஆக்கிட்டு அவன் தன்னை காப்பாற்றிக்குவான். அங்கே ஸ்டேடியத்தில் 9 பேர் உட்காந்துருக்கேன், எல்லாம் ஓன் டீம் சேர்ந்தவங்க. நீ சிக்ஸை அடித்தா கை தட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அங்கே நல்ல ஒரு பிலீவர் பையன் உட்காந்துருக்கான், அவன் என்ன ஜெபம் பண்ணுவான், உன்னை அவுட் ஆக்கணும்னு ஜெபம் பண்ண மாட்டான், ஆண்டவர் எனக்கு விளையாட சான்ஸ் வேணான்றவர். இவன் உட்காந்து உட்காந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் க்ளோசிங் பேட்ஸ்மேன் அவன் எப்போ விளையாடுறது, அவனும் என்ன தான் ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் எனக்கு விளையாட சான்ஸ் வேணும். அப்போ அந்த 21 பேரும் உனக்கு ஆதரவானவர்கள் என்று அல்ல. அதான் விளையாட்டுங்க, அதான் விளையாட்டு. போடுற பால் அடிங்க,
போலர்கிட்ட சொல்ல முடியுமா, மெதுவாக போடுப்பா, கொஞ்சம் சாஃப்டாக போடுப்பா, என்னை திட்டுறதே திட்டுற, கொஞ்சம் மெதுவாக திட்டு, எனக்கு இவ்வளோ கஷ்டம் வேண்டாம், கொஞ்சம் குறையா கஷ்டம் கொடு, அப்படியே சொல்ல முடியும். என்ன வேணாலும் ஸ்பீடாக போட்டுக்கோ. பால் போடுற மாமியாரானாலும் சரி, மருமகளானாலும் சரி, புருஷனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரனாலும் சரி, ஆவி யாரோடனாலும் பால் போடட்டும், ஒவ்வொரு ஓவருக்கும் ஒருத்தர் பால் போடுவாங்க. அவங்க 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடட்டும், பரவாயில்ல, நான் அடிக்கிறேன், நான் அடிக்கிறேன். நம்மை சுற்றி சத்துருக்கள் உண்டு. இங்கே சொல்கிறாரு, உன் சத்துருக்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். போராட்டமான சூழ்நிலைகள் உண்டு. விஜயமலா வாங்க சண்டைக்கு வரான், ஒரே பயமாக இருக்குது. அம்மா பக்கத்துலேருந்தே சாப்பிடுமா, அவன் அடிக்க, நீ சாப்பிடுமா, நான் பார்த்துக்கிறேம்மா, அம்மா அவன் அடிக்க வரம்மா, ஒன்றும் பயப்படாது, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ உட்காந்து சாப்பிடுப்பா. அது என்ன, அது சும்மா இந்த அவசரமாக நான் இட்லி விட்டுறாங்க, இல்லை, ஒரு பெரிய பந்தி. அங்கே சூப் இருக்குது, ஸ்டார்டர் இருக்குது, அப்புறம் என்னென்னமோ இருக்குது, அப்புறம் ஃபஸ்ட் கோர்ஸு, செகண்ட் கோர்ஸ், சாப்பிட்டுப்போமான், சாப்பிடுமானே. இதை விட ஒரு சத்துருவை இன்சல்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வேணுமா? அவன் வாடா டேய், வாடா டேய்ங்கிறாயுமே, நீ சாப்பிடுப்பா, ஒன்றும் பயப்படாத. இவ்வளோ ஒரு பெரிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறாரு. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. எழுத்தின்படியே சாப்பிட உட்காந்தவன், பந்தியில் உட்காந்தவன், ராஜ விருந்தில் உட்காந்தவன், அந்த விருந்தில் ஒரு வாய் எடுத்து வாயில் வைக்க முடியாமல் ராத்திரியோடு ராத்திரியாக ஓடிப்போனான். பசி தாங்க முடியாமல் ஜபாலயத்தில் போய், தேவாலயத்தில் போய் அங்கே இருக்கிற அந்த ரொட்டியை வாங்கி சாப்பிட்டுட்டு ஜீவன் தப்ப ஓடிப்போனவன். 14 ஆண்டுகளாக நல்ல சோறு சமைச்சு சாப்பிட்டது கிடையாது. காயையும் கனியையும் அங்கே கிடைக்கிற கௌதாரியையும் குருவியும் சுட்டு தின்னவன். 14 ஆண்டுகளாக அலைஞ்சவன் திரும்ப ராஜ போஜனத்தை கர்த்தர் அவனுக்கு தராரு. அந்த ராஜ போஜனத்தில் அவன் உயிரை வேட்டையாடின சவுலுடைய பேரன், பயத்தோடு சொல்கிறேன், சவுலுடைய பேர், பேரன் தான், தாத்தாவுடைய பேரை சொல்கிறவன் தான் பேரங்க சொல்லுவோம் தமிழில். அந்த சவுலுடைய பேரன் காலை உடைச்சி அவன் அந்த பந்தியில் உட்கார வைத்தா, அவனுடைய சத்துனுடைய பேரனுக்கு முன்பாக தேவன் தாவீதுக்கு ஒரு ராஜ பந்தியை ஆயத்தப்படுத்தினாரே. உங்கள் சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நிலை அவர்களுக்கு வரக்கூடாது. நடந்ததா இல்லையா? நடந்ததா இல்லையா? நம்முடைய சத்துருக்களுக்கான நம்ம சாப்பிட வைப்பார். 6வது 7வது என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் என்பது அவருடைய அழைப்பில் நம்மை நிலை நிறுத்துகிற, நம்மை அழைத்தவர், ஆசாரியனாக அழைத்திருக்கிறார், ராஜாவாக அழைத்திருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். அந்த ஊழியத்தை தந்தாலும் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அபிஷேகம் தேவை. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டவன் வஸ்திரங்களில் இறங்கி வஸ்திர தொங்கல் மட்டுமாய் போகிற ஒரு அபிஷேகம். எனக்கு ஒரு பாஸ்டருடைய ஊழியம் கிடைச்சா போதாது, ஒரு பாஸ்டர் ஊழியம் கிடைச்சா போதா, அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிற அபிஷேகம் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த அபிஷேகம் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஏதோ ஒரு ஊழியம் கிடைச்சிருக்கலாம், நிறைய பேர் எனக்கு ஊழியம் கிடைச்சிச்சுங்கிறாங்க, அபிஷேகம் இருக்கா? அந்த அபிஷேகம் தைலம் உன் தலையை விட்டு நீங்கக்கூட இயேசு நாமத்தில் சொல்கிறேன். அது உன் சிரசில் ஊற்றப்பட்டு உன் தாடியில் இறங்கி உன் வஸ்திரம் மட்டுமாக வடியணும், நிரம்பி வழியணும். அவர் ராஜா சாமியில் அபிஷேகம் பண்ணிட்டார், கோலியத்தை கொன்னாச்சு, ராஜாவுக்கு மருமகன் ஆயாச்சு, இன்றைக்கி வண்ணாந்திரத்தில் இருக்கிறேன். அன்னைக்கு சாமியில் அபிஷேகம் பண்ணார், அது போதாது. கர்த்தருடைய அபிஷேகம் மேல் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். அதனுடைய பொருள், கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பில் என்னை நிலை நிறுத்துவது. இந்த வரைக்கும் எனக்கு வசனம் தர்றாரு, இந்த வரைக்கும் எனக்கு வசன வெளிச்சம் தர்றாரு, அதுதான் அபிஷேகம். பிரச்சனையோடு வரிகளுக்கு ஏற்ற ஆலோசனை தர்றாரு. வேதனையோடு வந்தவங்க எங்கிட்ட பேசிட்டு போகும்போது சொல்கிறாங்க, வேதனையோடு வந்தவங்க, ஐயோ ரொம்ப மனம் மாறிடுச்சு, ரொம்ப இங்கேருந்து போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போகிறேன், எத்தனையோ பேர், அதான் அபிஷேகம். எங்கள் ஞானம் இல்லை, எங்கள் ஞானம் இல்லை,
சண்டே கிளாஸில் நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்குறது சண்டே கிளாஸ் டீச்சர், ஆனால் உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தால் அந்த நீங்கள் சொல்லி கொடுக்குற பாடம் அந்த பிள்ளைகளை இம்பேக்ட் பண்ணும். மியூசிக் வாசிக்கலாம், பாட்டு பாடலாம், உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தால் அந்த பாட்டு பாடும்போது கிரியை நடக்கும், ஒரு இம்பேக்ட் உண்டாகும். அப்போ ஏழு விதமான சூழ்நிலைகள், புல்வெளி இருக்குது, அமர்ந்த தண்ணீர் இருக்குது, நீதியின் பாதை இருக்குது, சோர்வின் பள்ளத்தாக்கு இருக்குது, மலை இடுக்கு இருக்குது, சத்துருக்களுடைய போராட்டம் இருக்குது, நம்முடைய ஊழியத்தில் நம்ம நிலைநிறுத்தப்பட வேண்டிய காரியம் இருக்குது. எல்லாவற்றிலேயும் பிரியமல்ல, நேற்று இந்த வசனத்தில் ஒரு வெளிச்சம் கிடைக்கும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுனா ஏதோ அபிஷேகம் ஊத்துறாரு, என் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்று. அப்படி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படி தான் நிறைய பேர் பேசி கேட்டிருக்கேன். ஆனால் அபிஷேகம் தலையில் ஊற்றினா எப்படி என் பாத்திரம் நிரம்பி வழியும்? அங்கே சங்கீதத்தை எழுதும்போது ஒன்றாம் வசனம், ரெண்டாம் வசனம், ஆறாம் வசனம்லாம் எழுதலைங்க. கர்த்தரின் மே எல்லாம் இப்போ புதுசாக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நல்லா கவனி. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறா என் பாத்திரம் நிரம்பி வழியுது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு நடத்துகிறாரு, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. அமர்ந்த தண்ணீர் வண்டியில் என்னை கொண்டு போகிறாரு, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் தாங்க நடக்கிறேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக வர்றாங்க, ஆனாலும் ஆண்டவர் என்னை உட்கார வச்சு பந்தி வைக்கிறாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் என்றல்ல, அந்த ஊழியத்தில் திருநிலைப்படுத்தும்படிக்கு, அந்த ஊழியத்தில் திருநிலைப்படுத்தும்படிக்கு இன்னும் அந்த அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழுது. அது எதை கட்ட தெரியுமா? நல்ல சமாதானம், நல்ல சந்தோஷம், நல்ல ஏதோ ஒரு கல்யாண வாழ்க்கையை கொடுத்துட்டாரு, எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்றல்ல, கல்யாணம் ஆனது திருப்தி அல்ல, அந்த கல்யாண வாழ்க்கையிலையும் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும், சந்தோஷம் நிரம்பி வழிய வேண்டும், சமாதானம் நிரம்பி வழிய வேண்டும், திருப்தி நிரம்பி வழிய வேண்டும். அதான் இந்த ஆறு நிலைகளிலுமே நம்முடைய பாத்திரம், அந்த திருப்தி, அந்த சமாதானம், அந்த சந்தோஷம். பிரியமல்லக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் கருதி வேகமாக போனாலும் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. நேற்று ஒரு ஆஞ்சு கரு எனக்காக நான் யோசித்தேன், இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறதுனா என்னன்னு சொல்லி. அந்த பாத்திரம் நிரம்பி குறிச்சிக்கக்கூடிய குறிச்சிக்கோங்க, நம்பர் ஒன் கான்ஃபிடென்ஸ், ஒரு தன்னம்பிக்கை வருது. பள்ளத்தாக்கில் இருந்தாலும் சத்துரு சூழல் நின்றாலும் அழைப்பு இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை வருது, கான்ஃபிடென்ஸ். ரெண்டாவது கரேஜ், இந்த பாத்திரம் நிரம்பி, இதே தனியாக ஒரு மெசேஜ் நேற்று குறிச்சிக்கிட்டு இருந்தேன், கரேஜ். மூன்றாவது கண்டென்மெண்ட், எனக்காக குறித்தேன், திருப்தி. மறுநாள் பள்ளத்தை அவர் என் கூட இருக்கார், யார் ஐப்பாயா போயிட்டே இருப்பையா, திருப்தி. ஊழியம் அபிஷேகம் வந்துக்கிட்டு இருக்கு, அப்புறம் என்ன? சில நாட்கள் திரும்ப திரும்ப பாடிக்கணும், இங்கே ஊழியம் ஐயா, நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்கள், நடத்தி செல்வீங்க ஐயா, போகலாம் 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 ஜாலி. அப்போ என்ன வருது? ஒரு திருப்தி. நான்காவது கூல்னஸ், அப்படியே ஒரு அப்படியே ஒரு அமைதி, கூல். ஐந்தாவது ரொம்ப முக்கியமான ஒன்று, காக்னிசன்ஸ். த காக்னிசன்ஸ் காக்னிசன்ஸ் அதை வேலை சிலர் கேட்டிருப்பீங்க. காக்னிசன்ஸ் என்பதுக்கும் நாலேஜுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ஒரு காரியத்தை குறித்த ஒரு தெளிவான அறி, புரிந்து கொள்ளுதல், அதுதான் காக்னிசன்ஸ். ஒரு காரியத்தை குறித்த தெளிவான புரிந்து கொள்ளுதல், நமக்கு வெளிச்சம் கிடைக்கி ஒரு புரிந்து கொள்ளுதல் வருது. அப்போ என் பாத்திரம் நிரம்பி வழியுது, அதனால் எனக்குள்ள ரெண்டு நன்மை. இன் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், ஜீவனுள்ள நாளெல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய நன்மை, அவருடைய கிருபை என்னை தொடரும். பயம், இயேசு நாமத்தில் சொல்கிறேன், பயம் தொடராது, பதட்டம் தொடராது, கலக்கம் தொடராது, பிரியமானவர்களுடைய சோர்வு தொடராது. ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மை, அவருடைய கிருபை எனக்கு பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும்.
எனக்கு பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி நான் சொல்லுவேன், வாட் ஐ குட் டூ எஸ்டர்டே ஐ கேன் டூ டுடே, வாட் ஐ கேன் டூ டுடே ஐ கேன் டூ டுமாரோ. நேற்று என்ன செய்தனோ இன்றைக்கி என்னால் செய்ய முடியும், இன்றைக்கி என்ன செய்கிறனோ அதை நாளைக்கு நான் செய்ய போகிறேன். பயப்படவே பயப்படாது, ஜாலியாக போய்ட்டுருங்க. ஜீவன் எவ்வளோ நாள் உங்களுக்கு கத்துற உயிர் வச்சுருக்காரோ, ஜீவன் வச்சுருக்கிறாரோ, அந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் சிங்கம் புலி கரடி ஓனாய் தொடரும்னு நினைக்காதீங்க. நன்மையும் கிருபையும் தொடரும். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். மூன்றாவது, இந்த வாழ்க்கைக்கு பிறகு கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நம்ம நிலைத்திருப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை பயணம் யாவையோடு கூட நம்ம எல்லோர் எளிமை நின்று அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரிங்க. அமர்ந்த தண்ணீராக ஸ்தோத்திரம், புல்வெளியாக ஸ்தோத்திரம், மலை இடுக்காக ஸ்தோத்திரம், சோர்வு பள்ளத்தாக்காக ஸ்தோத்திரம், நீதியின் பாதையாக ஸ்தோத்திரம். எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், அவர் மாத்திரம் கைவிட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திரிப்போமா? ப்ரைஸ்தலா, 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 ப்ரைஸ்தலா. அன்பின் இயேசுவே, நீர் எங்களை நடத்துகிற எல்லா நல்ல வழிகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரி, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியுதையா. என் பாத்திரம் ஆண்டவரே, என் பாத்திரம் ஆண்டவரே, என் சமாதானம், என் சந்தோஷம் ஆண்டவரே, ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. இயேசுவே, கர்த்தர் உம்முடையவர்களை, உம்முடைய ஜனத்தை திருப்தி ஆக்குகிறீர் ஐயா. ஒரு கண்டென்ட்மெண்ட், ஒரு காக்னிசன்ஸ், ஒரு கூல்னஸ், ஒரு கரேஜ், ஒரு கான்ஃபிடென்ஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.